நம்பித்தாம இந்த வீட்டுக்குள்ளார வர்றான். உங்க அப்பா சமாளித்து எங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பியா? கொஞ்சம் பொறுங்க. எப்படி வாங்கி தருவீங்க? இப்ப பாருங்க. என்ன ஆச்சு? என்னங்க குழந்தை அழுறா? பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, அந்த ஆளுங்களை என்னன்னு கேளுங்க. என்னப்பா என்ன ஆச்சு? என் குழந்தை இப்படி அழுகிறா, என்னடா பண்ணீங்க? சொல்லி தொலைங்கடா. இவன் ஒண்ணும் பண்ணலப்பா, அந்த திருவிழாவுல ரவுடி ரங்க இல்ல, அவன் தான் என் கைய பிடிச்சு எழுத்தான். இவர் இல்லப்பா, இவர் தான் அவனை அடியோடின்னு அடிச்சு என்ன காப்பாத்துறாரு. இவர் மட்டும் அந்த நேரத்துல அங்க வரல, நீங்க இத பாத்துருக்கவே முடியாதுப்பா. இவரா உன்னை காப்பாத்துறாரு? சித்தப்பா நீயே உலக புழுக. இந்த பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு புழுகுது. அப்பா பரவாயில்லடா, வளர்ற பொண்ணு தப்பு வராது. உட்கார்ந்துருக்கான் பாரு, சொந்த வீட்லயே திருநாட்டா. இவன் புழுகுனான்னு வச்சுக்கா, இந்த கட்டடம் எல்லாம் என்ன ஆகு? தரமட்டமாகு. இப்ப நான் எந்திரிச்சு போய் புழுகுற பாரு. அவங்கதான் காப்பாத்திட்டாங்களே, அப்புறம் ஏமா அழுவுற? ஐயா நீங்க உங்க பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல பேசுறீங்க, ஆனா உங்க பொண்ணை எங்க அண்ணன் பையன் காப்பாத்தியும் உங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தையை வாங்கிட்டாட. நான் தப்பா சொல்லலப்பா, உங்க வீட்டுல வேலை தேடி வந்ததுக்காக அப்படி சிலுவ அனுபவம் நினைச்சிட்டு வீட்டுல போறது இல்லையா? மன்னிச்சா மட்டும் நினைச்சேன். வேண்டாம், நீங்க என்ன வேணாலும் திட்டலாங்க, ஆனா நீங்க வேலை தர போறீங்கன்னு தெரிஞ்சா தானுங்க உங்ககிட்ட நாங்க திட்டு வாங்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு வேலை உண்டு, என்ன வேணாலும் திட்டுங்க. நீங்க போயிட்டு விடிய காலையில 7 மணிக்கு வேலைக்கு வந்துருங்க. எதுங்க 7 மணிக்கு வேலைக்கு வந்துருங்க? 7 மணிக்கா? கடியாரம் எல்லாம் ஒண்ணு இல்லீங்க நம்ம கிட்ட. யாரையாவது கேட்டு தெரிஞ்சு வந்து சேருங்க. யாரையும் எங்களுக்கு தெரியாதுங்க இந்த ஊர்ல, அதனாலதாங்க வேற எங்கேயும் தங்க முடியாதுங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் ரோட்ல தாங்க படுக்கணும். என்னங்க ரோட்ல படுத்தா நாய் மூஞ்ச நக்கிருங்க. என்னங்க பாவம், நம்ம குழந்தைய காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்கு இங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆமாப்பா, அவங்களுக்கு இந்த ஊர்ல நம்மளை விட்ட வேற யாரையும் தெரியாது. நீ சொல்றதும் கரெக்ட், அவங்க கேக்குறதும் கரெக்ட். சரிப்பா, நீங்க டிஃபன் சாப்பிட்டு மொட்டை மாடியில போய் படுத்துங்க. வாங்கிட்டப்பா, மெதுவா கீழாராவது இருக்காங்களான்னு பாடுறா. யாரும் இல்ல, சத்தப்படாத வாங்க. சித்தப்பா நான் இங்க இருக்கேன், நீ போய் கல்லு கொண்டு வந்துருங்க. இந்த கூடு நான் போய் கல் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு எப்படியும் அவனை க்ளோஸ் பண்ணிடலாம். எங்க போனானுங்க? ஐயா இந்த எந்திரிச்சு வந்துச்சானே. யாரா அவன்? நான்தாங்க. என்ன நேண்டாங்க? ஏயா வேலைக்கு சேர்ந்த முத நாளே வீட்டு முதலாளிக்கு தெரியாம கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டு வரியே, நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? என்ன களவாணித்தனம் பண்ணிட்டு வர? ஐயா களவாணித்தனமா? உங்க வாயில அப்படி ஒரு வார்த்தை வர்றதாங்களா? உங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தனுக்கு களவாணித்தனமோ, கீழ்வாரித்தனமோ, செல்லவாரித்தனமோ இதெல்லாம் வருமாயா? நல்லா கேட்க இருக்கட்டும், வராது. இருந்தாலும் எதுக்காக நீ வெளியே போயிட்டு வந்த? இதுக்காக தாங்க. இதுக்காகவா? இது என் கொலை விளக்கடா, என் குத்து விளக்கடா. இல்லைங்க எங்க கொலை விளக்க சொல்றேங்க. கதிர்வேலாட்டப்பாந்தராசாமி ஐயா உன்னை பாக்கணுங்கிறாரு. எதுக்குங்க? உன்னை கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க. லட்சுமணா இவனுங்க பாயே தலையாணி சட்ட துணிமணி மொத்தத்தை எடுத்துவா. ஏங்க? நீங்க கண்ட நேரத்துல வெளியே போயிட்டு உள்ள வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இந்த இடம் லாய்க்கப்படாது. இது சம்சாரம் பண்ற இடம். உங்களுக்கு சத்திரம் தான் லாய்க்கு. இந்தா இத புடிங்க, பர்மனன்ட்டா அங்கேயே தங்கிக்குங்க. இப்ப என்ன சித்தப்பா பண்றது? நீ கல்ல எடுக்க போறத பாத்துட்டு அந்த ஆள் வீட்டை விட்டு தெரிச்சு விட்டுட்டா. இப்ப நம்ம எங்க போய் தூங்குறது? பேசாம ஊருக்கே போயிடலாம். யாரா நம்ம வந்த லட்சியம் என்ன? ஊருக்கு போலாம் ஊருக்கு போலாம். அந்த ஆள் எப்படி தீர்த்து கட்டுறது? அதான் வீட்டை விட்டு வெளியே அமிச்சல, இப்ப எப்படி முடியும்? அட எப்பவுமே ஒண்ணு சொல்றேன் கேளு. நம்ம அந்த வீட்லயே வேலை செஞ்சு அந்த ஆளை தீர்த்து கட்டுறதை விட வெளியே இருந்துட்டு அந்த ஆளை தீர்த்து கட்டணும்னு வச்சுக்கா, நமக்கு தான் மரியாதை. அப்புறம் அந்த கல்ல எதுக்கு வச்சிருக்கிறது? இப்ப தூக்கம் வருது, நான் எங்க போய் படுக்கிறது? என் மடியில படு. சித்தப்பா உன்ன மாதிரி தானே நானு, இனிமேல் தானே எங்கேயாவது தேடி கேடி போய் படுத்தாகணும். சரி நல்ல திணைய தேடுங்க. நல்ல திணையாவா? ஏய் விட்டமில்லாத திணையா பாடுறா, அப்பதான் கெட்ட கெட்ட கனவா வராம இருக்கு. கணவர் திண்ணை தெரியுது, அங்க போய் படுக்கலாவா? அடாடாடா, ஏய் எந்திரிடி எந்திரிடினா என்னங்க? என்னவா? இப்படி கொரட்டை விட்டு தூங்குனா மனுஷன் எப்படி தூங்குறது? யாருன்னு கொரட்டை விட்டா? அங்க பாரு, அடுத்த வாரம் கல்யாணம். இவன் இப்படி கொரட்டை விட்டு தூங்குனா இவளை கட்டிக்கிறவன் ரெண்டே நாள துரத்திடுவான். அப்படின்னு கொரட்டை விட்டா? வெளியில சத்தம் கேக்குது, வெளியே வா. யார் இது? நம்ம புதுசா கேள்வி கேப்பாரவங்க படுத்திருக்காங்க. டேய், என்னடா சித்தப்பா? சோ, ஏன் இப்படி தலையில கல்லு விழுந்தவனாட்ட வந்து நின்னு கத்துறேன்? ஏயா என் வீட்டு திண்ணையில படுத்துட்டு ஏன் இப்படி கேள்வியா கேக்குற? புரிய அங்க போறியா? வயசு போய் இருக்கிற வீட்ல வந்து திண்ணையில படுத்துக்கிறீங்க, உங்களை யார் சொல்றது? இல்லம்மா, பஞ்சம் பொழைக்கிறதுக்காக நாங்க பஞ்சம் பொழைக்க வந்தீங்களா? பஞ்சு பொறுக்க வந்தீங்க. நீங்க வெளியே போடுவாங்க. ஏய், அந்த சாணி கரைச்சி ஊத்துறே. டேய், தூக்கம் வருது, சீக்கிரம் வாடா. இங்க படுக்கலாமா சித்தப்பா? போற பாயம் போடு, எல்லாம் நான் மூடு மாதிரி தான். அதான் எழுப்பி விட்டா. சீக்கிரமா போடு, முதல் நீ படுறா. படுக்கும் போதே குறைச்சு விடுறான. ஆமா, வெளியே எவ்வளவுனா வெளியப்படுத்துக்கிறேன். உங்க வீடு திண்ணையில படுத்தா கையை முறிக்கிறதுன்னு அர்த்தமா? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல நீங்க வாட வந்து படுத்துட்டா பாரு என்ன நினைப்பான்? ரோட்ட போற வர என்ன நினைப்பான்? என் குடும்பத்தையே கவலை பேச மாட்டான். சித்தப்பா இங்க வாங்க, இங்க ஒரு திண்ணருக்காக போய் படுத்துக்கலாமா? ஏய், திண்ணையில போய் படுக்கலாம்னா அது என்ன மப்பனோட சொத்தா? இப்படிதான் கேட்காம ரெண்டு வீட்டுல படுத்துமா என்னாச்சு? என் கை இதானதான் மிச்சம். எங்கயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேட்டுதான் முதல் படுக்கணும். நான் போய் கேட்டு வரேன். சரி சரி, நீ ஒன்னும் போய் கேட்க வேண்டாம். உனக்கு எப்படி கேக்குறேன்னு தெரியாது. நான் போய் கேட்டு வர்றேன், அதுக்கப்புறம் ரெண்டு பேர் போய் படுத்தா போகுது. கள்ளப்பூடி பின்னாலேயே வா. ஐயா 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 ஐயா, யாராவது இந்த இடத்துல வந்து எழுப்புறது? ஏங்க, யாருன்னு தான் போய் பாருங்களேன். ஐயா, என்ன? ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுல வயசு பிள்ளை யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் படுக்கணும். ஐயா ஐயா ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஐயோ, இந்த ஐயாவே வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. அம்மனுக்கு திருவாங்கல்யம் வாங்கணும். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் திருவாங்கல்யம் வாங்கி கொடுத்துருங்க. போன வருஷம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா என் பொண்ணு நிலைமை என்னாச்சு? கல்யாணமான 2 மாசத்துலயே அவ கழுத்துல இருந்த தாலி இறங்கிருச்சு. அந்த சாமிக்கு தாலி வாங்கி கொடுக்க சொல்லி என்ன கேக்குறீங்க? போங்கய்யா, இனிமே அந்த சாமி விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. சரி, ஏன்பா இப்படி சொல்றீங்க? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சாமியை திட்டுறதுல தப்பே இல்லம்மா. கடவுளே, நான் ஆசைப்பட்டு கூட இந்த மரத்துல ஒரு கல்லை கட்டல. அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அது நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இந்த மரத்துல நான் ஒரு கல்லை கட்டுறதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்கே வாழ பிடிக்காதப்போ நான் ஊருக்காக வாடுறதா இல்ல எங்க அப்பாக்காக வாடுறதா? நீயே சொல்லு சாமி. எது எப்படி இருந்தாலும் நான் கட்டினத நானே அவுத்துடுறேன். நீங்க சாமி கிட்ட பேசுறத கேட்ட உங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சிட்டா நினைக்காதீங்க. வந்தோட கேட்டு வைக்கிறேன். அப்ப நான் சாயங்காலமா வர்றேங்க. சரி போ. ஏண்டா நாங்க அத்துலூருங்க, இங்க ஏதாவது வீடு வாடகை கிடைக்குங்களா? அதை வாடகை தேம்பூர் தலையில ஒரு வீடு இருக்குதுங்க, வாட போய் பார்க்கலாம். அம்மா சீதா வெளியில ரெண்டு பேரும் வீடு தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு மொட்டை மாடி காலியா இருக்குல்ல அதை கொடுத்துட்டு வாடகை வாங்காத. எந்த ஊருக்கு போனாலும் வீடு வாடகை கிடைக்கிறது பெரிய பிரச்சனை. எங்க சீதாக்கா வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கு, உங்களை கூட்டியார் சொன்னாங்க. எந்த சீதாக்கா? சித்தப்பா வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்றா. எந்த சீதாக்கா வரணும் நமக்கு என்ன? எங்கப்பா வீடு? கிழக்கு போகணுங்க. ஏடா வீடு கிடைக்கிற மாட்டு இருக்குதோ கீழே டீச்சருக்கு பாத்து போ. இதுக்குதானுங்க சீதாக்கா இவங்க வீட்டுலதான் வீடு காலியா இருக்கு. வரேன்க்கா. உங்ககிட்ட வீடா? ஆமாங்க, எங்க அப்பா சொன்னாரு எங்க வீட்டுல ஒரு வீடு காலி இருக்கு வாங்க போலாம். இது வரைக்கும் எங்க அப்பா யாருக்குமே வீடு கொடுத்ததே இல்ல, உங்களுக்குதான் முதல்ல குடுக்க சொல்லிருக்காரு. அதுக்காக வந்து வாடகை கூட எங்க அப்பா ஜாஸ்தியா கேட்க போறேன். அப்படி இப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு 3 நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு திருவிழாவில அவங்க பால் பொங்க வைக்கிறாங்களா உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்படின்னா மாமனும் சேர்த்து பொங்க வச்ச வேண்டியதான். சொல்றது கேட்கறதுக்கு நல்லா தாண்டா இருக்குது, அந்த மாதிரி நடக்கணுமல்ல. ஏமா நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குதுடா, இருந்தாலும் சொல்றேன். நீங்க என்ன ஞாபகப்படுத்துறீங்களா? பொங்க வச்சிடுற பாத்துட்டே இருங்க. கோயில் திருவிழா இன்னைக்கு 3வது நாள், பொங்க வைக்க வேண்டியது நம்முடைய முறைமை. நாமே இவ்வளவு நீ யாரையா என்ன தடுக்கிறது? நான் போவேன் வருவேன். ஊவிடா யோ குடியானையில நான் நம்ப தயாரா உடாத கதிர்வேலை விட நான் போவேன் இல்லையா? எங்க சித்தப்பா சொல்றல. ஆமா இவன் பெரிய இவரு குடுறாவன. இது ஊவிடா அடிச்சன பல்லுகள் கலந்து போற விட்டாத இன்னைக்கு என்னடா தெரியவன. ஏன்பா இவனை தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, நம்ம வீட்டுல கடைக்கிட்ட வாங்கியிருந்தா கடைக்கிட்ட வரும்போது அங்க கேட்க வேண்டியதா, நேர கறிக்கடைக்கார வீட்டுக்குள்ளாரே வந்துட்டான் பாருங்க. இவன் கறிக்கடைக்காரனா? என்ன என் தம்பிப்பா. இவருங்க தம்பிங்களா? என்னடா ஒரு கவுண்டன கறிக்கடைக்காரன் சொல்ற அளவுக்கு நீ நடந்துக்கிற? கலர் பனியனு கருப்பு வெட்டு காப்பு வேற வெட்டி தொலை நான் கேட்கிறியா? நீ போய் வண்டிய கட்டு, நீங்க 2 பேரும் வண்டியில இருங்க. போங்க போங்க. எங்க போற? அவங்களோட கோயிலுக்கு போற. நீ கோயிலுக்கும் போக வேணா திருவிழாக்கும் போக வேணா, இங்க இருந்து இவனை பத்திரமா பாத்துக்க. இல்லைங்க நான் போகலன்னு வேலையாக திருவிழா திருவிழாவில எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் இவனை இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்க. நான் வருவேன் வருவேன். இதான் இதான் இப்ப நான் இருக்கிற ஆத்திரத்துக்கு இவன் அங்க வந்தா கெடா வெட்டுறதுக்கு பதில் இவனை நான் வெட்டிடுவேன். அது மட்டும் இல்ல, நீ வேட்டிய வரிஞ்சு கட்டுறதுக்கு பின்னாலதான் இவன் அடங்கினா, அதனால பாத்துக்க. வேட்டியை வேணா கழட்டி கொடுத்துட்டு வந்தாருங்க. நீ வேட்டிய அவுப்பியோ தோப்பியோ கிழிப்பியோ எனக்கு தெரியாது, இவனை பொறுப்பா பாத்துக்க. திருவிழாவுக்கு வராது என்னங்க? நான் வருவேன். ஏண்டா நீ உங்க அண்ணனுக்கு சேர்ந்து ஆட்டமா பழக்கிறீங்க? நீ இங்க தூங்கு, உங்க அண்ணன் அங்க நிரந்தரமா தூங்க வைக்கிறேன். வர்ற வரைக்கும் தூங்கணும். லட்சுமணா என்ன எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? இல்லைங்க. யாராவது எதுக்கியா புறப்படும் போதே கல்லோட போற? கல்லா இது? உங்களுக்கு பாக்குறதுக்கு வேணா இது கல்லா தெரியல, எனக்கு அவனுக்கு இது குல தெய்வம். நீங்க போற அந்த கோயில்ல இந்த கல்லுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. குல தெய்வமா? வீட்டை விட்டு கடைசியா போகும்போது நல்லா தொட்டு கும்பிட்டு முதலாளி. கடைசியா போறனா காமாட்சி கரெக்டா போட்டு கரெக்டா கதையை முடிச்சிரு. முதல்ல கல்லு நீங்க, அப்புறமா குல தெய்வம் நீங்க, இப்ப என்ன கதையை முடிச்சிருன்னு சொல்றீங்க? நீங்க ஏறி உட்காருங்க முதலாளி, மீதிய போற வழியில சொல்றேன். அப்படியா? சரி பொழுதுபோக்கா இருக்கும். முழுசாவே போக போறான் பொழுதுபோக்கா இல்ல சித்தப்பா? என்னங்க ஏண்டே தலைவணி எடுத்து வச்சா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இத பாருங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பொங்க வைக்கிற இடத்துக்கு வாங்க. அடி போடி பொழப்பத்தை விட பொங்க வைக்கிறதெல்லாம் பொம்பளைங்க வேலை. புடவை கட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும், பொங்க வச்சு வடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். அதுக்குள்ள நான் அப்படி நிழல சாயிறேன். ஓ அப்பா கதிர்வேலா ஏனுங்க இந்த ஜமக்காலத்து தலைவனை அப்படி போடு, நான் கொஞ்சம் அசர்றேன். சரிங்க. நிழல படுத்தா தூங்குற, இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். என்ன செய்யற நீ? பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன தேடுற? ஏண்டி உன்னை 3 கல்லு எடுத்துட்டு சொன்ன 2 கல்லு எடுத்து வந்திருக்கிறியே. அந்த 2 கல்லுக்கே நான் எவ்வளவு தேட தெரியுமா? நீ போய் தேடி பார்த்தாதான் தெரியும். மறிக்கொண்டு ஒரு கல்லு எடுத்து வந்து போடுமா. கல்லு வேணும்னா ஆத்தங்கரைக்கு தான் போகணுமா. நீலவணி தம்பி வண்டியில ஒரு கல்லு வச்சிருக்க பாரு, அதை எடுத்து பாப்போம். கல்லு எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் எங்க? கல்லு வச்சுட்டேன். என்னமா நீ சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி போக பண்ணிய தூக்கி அடுப்புல வைக்கிறீங்க? ஆமா மறந்துட்டேன். முதல்ல பிள்ளையாருக்கு கற்பூரம் எடுத்துட்டு வந்துரும். படத்தை எடுத்துட்டு வா. கல்ல கல்லுமே எங்க வச்ச? நல்ல நேரத்துல எங்க பொங்க வைக்கிறீங்களா? வைக்கிறேன். என்னங்க இங்க என்ன சத்தம்? நீ எங்க உட்கார்ந்து இருக்கா? பால் கொட்டிருச்சீங்க அதான் எழுப்பால வந்த. ஐயோ பெட்ஷீட் எல்லாம் ஈரமாயிருச்சா? ஆத்துல எடுத்து போய் அலசு. இவளுங்க வேற. என்னடா ஒண்ணு சொல்லாம போயிட்டு இருக்கிற? தப்பிஸ்டா கரெக்டா கல்லத்துக்கு தள்ளப்படும் எழுந்துட்டான். அவன் திரிகால வெள்ளனாச்ச தப்பிக்காம இருப்பானா? ஆனா ஒண்ணு நம்ம கல்லுக்கு மட்டும் அவன் தப்பிக்கவே முடியாது. நீ வேணா பாரு. இப்ப என்னதான் செய்யறது? ஒண்ணு செய், பேசாம நீ எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடு. ஸ்கூட்டர் உனக்கு தான் ஓட்ட தெரியாதுல, அப்புறம் எதுக்கு ஸ்கூட்டர்? ஓட்ட தெரியுது தெரியல, ஒன்னா இன்னும் அரை மணி நேரத்துல எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடு, இல்லன்னா ஒரு கோட்டர் வாங்கி கொடு. நிலைமை தெரிஞ்சுதானே பேசுறீங்க. பாட்டி காலையில தான் பணம் இருப்பா சொல்லிருக்காங்க. இப்ப என்னோட நிலைமை எப்படி தெரியுமா? பாட்டி 3000 ரூபாய் மதிப்புள்ள மரகத சிலை கொடுத்து அனுப்பிச்சாங்களே, அது அடமான இருக்க நிலைமையில இருக்க. நான் வச்சேனா சித்தப்பா? வைக்கலடா எனக்கு தெரியும். இப்ப தண்ணி அடிக்கிறது நான் என்னடா பண்ணுவேன்? தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிட்டு படுக்கலாம் வாங்க. கொஞ்சது என்னங்க ஒரு 32 ரூபீஸ் இருக்குமா? ஐயோ சித்தமா தள்ளத்தாண்டா தெரியும் உனக்கு. அந்த பொண்ணு கொடுக்கறதே வேண்டாட்டா, நீ ஏன் தர மாட்டா? இப்ப என்னுடைய தண்ணி பஞ்சத்தை நான் எப்படா போக்குறது? ஒரு நாளைக்கு தண்ணி அடிக்கலன்னா ஒண்ணு ஆகாது. ஏய் இப்ப எங்க போற நீ? இதுக்கு கருவாட்டு குழம்பா சூடு பண்ணிட்டு வரேன். ஐயோ மறுபடியும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு ஞாபகம் புரித்திட்டானே. இப்ப தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. கரெக்ட், பூசாரி தட்டுல பணம் இருந்த மாதிரி இருந்தது. இப்ப ஏன்டா இந்த தட்டை பாக்குறேன்? இதுல இருந்து காசையெல்லாம் சேர்த்து நேத்தே தண்ணி அடிச்சாச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் தண்ணி அடிக்காம படுக்க வேண்டியதா வேறவா. இப்ப என்னோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பாட்டி 3000 ரூபாய் மதிப்புல மரகத சிலை கொடுத்து அனுப்பிச்சாங்களே, அது அடமான வைக்க நிலைமையில இருக்க. வெச்சனா சித்தப்பா? ஆமா இன்னைக்கு தண்ணி அடிக்க முடியாமையா போயிருமோன்னு நினைச்சேன். கண்ணை திறந்துட்டோமா, என்ன மன்னிச்சிருமா. ராமர் பிரிஞ்சு 14 வருஷம் காட்டுல இருந்த ஒரே ஒரு நாள் மார்வாடி கடையில இருக்கிறது தப்பே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா, தண்ணி அடிக்கிறதுக்கு வேற வழியே தெரியல. இன்னைக்கு மௌனம் விரதமாச்சே, யார்கிட்டயும் பேசக்கூடாது. சித்தப்பா கிட்ட வேற சொல்ல என்ன குழப்பம் பண்ண போறாரோ. என்னடா நானே அரை பாட்டில் தான் சாப்பிடுவேன், முழு பாட்டில் காட்டுறானே. ஏன்னா ஏதாவது பாட்டில் வாங்கி வைக்கிறது காணுமா? ஏண்டா இப்படி காலம் காத்தால தகராறுக்கு வர்ற? என்ன மரகதத்துல சமாச்சாரம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஏண்டா இப்படி மௌன வருதான் என்ன உயிர் எடுக்கிறேன்? ஏதாவது புரியுற மாதிரி சொல்ற, அது வரைக்கும் நான் தூங்குறேன். ठीक है। என் சீதை எங்கே? என் சீதை எங்கேன்னு என்ன கேக்குறியா? எங்கேயாவது ராமர் கோயில் போய் தேடி பாடுறான். காபி சாப்பிடுங்கய்யா. 3760 சூடு ஆறுதுயா. கணக்கு எழுதும் போது காப்பி எல்லாம் வேணாம் போடா. தர்மகர்த்தான் சொல்றானுங்க, தப்பு தப்பா கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. என்ன எங்க அண்ணாத்த இருக்கிறாருங்களா, எங்க அண்ணாத்த இருக்கிறாருங்களான்னு கேட்டேன். நான் தாண்டா உங்க அண்ணன். ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வந்து கண்ட மாதிரி உளர்ற? இங்க பார், வேட்டியும் சட்டையும் ஒழுங்கா போட தெரியாது, இடுப்புல பெல்ட் வேற, மீச வேற, இப்படி ரவுடித்தனமா தெரிஞ்ச உன்னை எப்படா நான் தம்பின்னு சொல்லுவேன்? நினைச்சுங்க. நீ நேரா தர்மகர்த்தா கிட்ட போய் 100 தேங்காய் மூடி அண்ணாட்ட கேட்டாரு வாங்கியாட்டுங்களா? பாதியில பிறந்தவனே முழுசா கேடுறா. முழு தேங்காயாவா? ஐயோ ஐயோ ஐயோ, தர்மகர்த்தாவே சாயந்தரமா வந்து பாக்குறேன்னு சொல்றா. எனக்கு இப்படி ஒரு குடிகார தம்பி, எனக்கு இப்படி கடிக்கிற ஒரு அண்ணன். மன்னிச்சுக்க. அடே தம்பியா, இப்பதான் ஊர்ல வரீங்களா? அண்ணே யார் வந்திருக்கிறாங்க பாருங்க. லட்சுமணா பாரு, அப்படி தம்பி மேல இருக்கிற சுமையை இறக்கி தூக்கிட்டு போ. வாங்க நீ. அடே வா தம்பி. நான் வரேன். இப்பதான் வரியா? ஆமா. மாட்டையும் கண்ணையும் சேர்த்து வச்சுட்டேன், வர்றேன். ஓகே. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? போட்ட லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. பெங்களூர் ஒரு 4 நாளைக்கு லீவ் சொன்னமா, அத பண்டைய பாத்து போல வந்தேன். அவன் எங்க சித்தப்பா? என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடேடே வாப்பா, சொந்தம்னு சொல்லிக்க நீ ஒருத்தன் தான் இருக்கிற. நீ ஒருத்தன் தான் கரிசனே எங்களை அடிக்கடி வந்து பாத்துட்டு போற. ஆமா, நம்ம ஊர் கோயில் திருவிழான்னு அவ கடிதாசி ஏதாவது போட்டாளா? இது நம்ம ஊர் திருவிழா சித்தப்பா, லெட்டர் போட்டு தான் வரணும். என்ன அப்படி போட்டு தாக்கு. தம்பிய தர்மகர்த்தா வீட்டுக்கு அனுப்புன, அவர் அங்கதான் போயிட்டு இருக்காரு. அவன் அங்க போக மாட்டான். எங்க போவான்னு எனக்கு தெரியும், நானே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா அவனை கூட்டு போய் சாப்பாடு போடு. வணக்கம். வணக்கம். இப்ப அவசரமா யார பாக்க போற? எங்க அண்ணன் நான் பார்த்தே ஆகணும். இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். போய் பாரு. நீங்க பார்த்தாச்சா? பாத்துட்டேன்டா. இவனு இந்த ஆளை நான் எங்கேயும் பாத்துருக்கிறேன்னு. அண்ணா சொன்ன பேச்சு மட்டும் கேட்க மாட்டேன். என்ன சாப்பிடுறியோ? இந்த இருப்பா, காஃபி கொண்டு வர. காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல சித்தம்மா. அப்ப பாலாவும் சாப்பிடுப்பா. இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ளார வந்தான்? உன்னை எங்கே பார்த்திருக்கிறேன்? 6 மாசமா என் வீட்டுல சாப்பிட்டு என்னவே யாருன்னு கேக்குறியா? நன்றி கெட்டவனே. என்ன நம்ம வீட்டுல 6 மாசம் சாப்பிட்டு நம்மளையே யாருன்னு கேக்குறா? நன்றி கெட்டவனேன்னு திட்டுறியா? இவன் எப்படி இங்க? என்னப்பா யார பாக்குற? இந்த பையன் என்ன இங்க வேலை செய்யறான்? எங்க தள்ளு யாரு? நம்ம கதிர்வேலுவை கேக்குறியா? அவங்க சித்தப்பாவும் கதிர்வேலுவும் பஞ்சம் பழைக்க வந்தவங்கப்பா. இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. உங்க சித்தப்பா தான் வேலை போட்டு கொடுத்தாரு. இவனா பஞ்சம் பொழிக்க வந்தவன்? இவன் பஞ்சம் பொழிக்க வந்தவன் இல்ல சின்னம்மா, பின்ன இவன் தான் உன் அண்ணன் மகன்.